திருச்சி என்றாலே திருப்பு முனைதான். இது திருச்சியை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் கலைஞர் சூட்டும் புகழாரம். இந்த வார்த்தைக்கு அடித்தளம் இட்டவர் முத்தமிழறிஞரின் நட்பிற்கு இலக்கணமான அன்பில் தர்மலிங்கம். திமுக கழகத்தின் வரலாற்றில் மாநாடுகள் முக்கியமானவை. அந்த வரலாறுகளில் அன்பிலுக்கு அசைக்க முடியாத ஒரு இடம் உண்டு. கழகம் பொது தேர்தலில் பங்கேற்க பெரும்பான்மையான உறுப்பினர்கள், நிர்வாகிகள் வாக்கு பெட்டியில் உறுதி தந்த மாநில மாநாடு திருச்சியில் நடந்தது. அந்த மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராய் அப்போதைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலாளர் தர்மலிங்கம் செயல்பட்டார். அப்போது அன்பில் அழைக்கிறார், அனைவரும் வாரீர் என்றுதான் தொண்டர்களுக்கு அண்ணா கடிதம் எழுதினார். இதற்கு பிறகுதான் தர்மலிங்கத்தை அன்பில் தர்மலிங்கம் என கழக உடன்பிறப்புகள் அழைக்க தொடங்கினர். போராட்டங்களையே வாழ்க்கையாய் கொண்டிருந்த கலைஞரின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது கள்ளக்குடி ரயில் மறியல். நாடே திரும்பி பார்த்த அந்த போராட்டத்திற்கு கலைஞர் தலைமை வகித்தார். அன்பில் தர்மலிங்கம் செயலாளராய் பங்கேற்று சிறை சென்றார். கலைஞரின் முதல் தேர்தல் வெற்றி குளித்தலையில் நிகழ்ந்தது. மாவட்ட செயலாளராய் அன்பில் அவர்கள் அந்த வெற்றிக்கு உழைத்த உழைப்பு முக்கியமானது. குளித்தலை சட்டப்பேரவை உறுப்பினராய் கலைஞரின் செயலாற்றலுக்கு சிறப்பு சேர்த்தது நங்கவரம் போராட்டம். நாடு பாதி நங்கவரம் பாதி என்ற அளவிற்கு குளித்தலை தொகுதியில் பெரும்பான்மையான நிலங்களை எளிய விவசாய மக்களுக்கு பெற்றுத்தந்த மாபெரும் போராட்டம் அது. அந்த போராட்டத்திற்கு தோளோடு தோள் நின்றவர் அன்பில் தர்மலிங்கம். 1937 தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அவர் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் உறுப்பினராக பொறுப்பேற்றார். 1944 அண்ணாவை சந்தித்து கலைஞரோடு நட்பு கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் இயக்கத்துக்காகவே பாடுபட்டார். ஊராட்சி மன்ற தலைவராக, கூட்டுறவு சங்க இயக்குநராக, திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக, சென்னை கூட்டுறவு வங்கி இயக்குநராக, திருச்சி மாவட்ட கழக செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, வேளாண் துறை அமைச்சராக, அதன் பின் உள்ளாட்சித்துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, வருவாய்த்துறை என தான் ஏற்றுக்கொண்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து மக்களோடு மக்களாக செயல்பட்டவர். போராட்ட களங்களில் வீரியத்துடன் செயல்படும் மாவட்ட செயலாளர்களில் முதல் வரிசையில் நின்றவர். ஒருமுறை போராட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி மறுத்த போது அவருக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்தை தடையை மீறி நடத்தினார். அப்போது ஆட்சியர் Who are you என்று கேட்க, அதற்கு அன்பில் I am a district secretary of DMK, just like a district collector என்று பதில் சொன்னார். இந்த ஒரு உதாரணமே அவரின் போர் குணத்தை உறுதிப்படுத்தும். லால்குடியில் அன்பில் போட்டியிட்ட போது தலைவர் கலைஞர் அவருக்காக பிரச்சாரம் செய்தார். அவரது மகன் அன்பில் பொய்யாமொழி சட்டமன்றத்துக்கு போட்டியிட்ட போது தளபதி பிரச்சாரம் செய்தார். கடந்த தேர்தலில் திருவெறும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் போட்டியிட்ட போது உதயநிதி வாக்குகள் சேகரித்தார். அந்த நட்பின் நீட்சிதான் இன்று மூன்றாம் தலைமுறையாய் நட்பின் இலக்கணமாய், சின்னமாய், அடையாளமாய் சீர்மிகு காட்சியளிக்கிறது.